ஹாய் வணக்கம் சமையல் பண்ண போறோம் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டிஷ் காலிஃப்ளவர் கறி சப்பாத்தி கூட புலாவ் கூட எல்லாம் சாப்பிடலாம் நான் வந்து அந்த மசாலா கொஞ்சம் கம்மியா போட போறேன் கரம் மசாலா போட போறது இல்ல கரம் மசாலா நீங்க போடலாம் ஃபைனலி எல்லாம் பண்ணிட்டு டிஷ் மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கரம் மசாலா ஸ்ப்ரிங்கிள் பண்ணால் நல்லாயிருக்கும் கொத்தமல்லி போடலாம் நான் இது ரெண்டுமே போட போகிறதில்ல ஏன்னா அந்த அந்த கிரேவியோடும் அந்த காலிஃப்ளவர் பேக் பண்ண காலிஃப்ளவரோட ஃப்ளேவர் எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால் அப்படியே வைக்க போகிறோம் சாஸ் வந்து கேஷ்யூ சாஸ்க்கு பதிலாக வால்நட் சாஸ் பண்ண போகிறேன் ஹெல்த் ரீசன்ஸ்க்காக காலிஃப்ளவரை உப்பு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் அப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு குக் பண்ணிடலாம் ஸோ காலிஃப்ளவரை நல்லா வாஷ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் குக்கரில் போட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி உப்பு லைட்டாக போட்டு ஸ்டீம் பண்ண போகிறேன் ரொம்ப குக் ஆகக்கூடாது காலிஃப்ளவர் முழுசாகவே இருக்கணும் இப்போ கிரேவி பண்ண போகிறோம் எண்ணெய் காஞ்சாச்சு பூண்டு பச்சை மிளகாய் இஞ்சி மிளகாய் வற்றல் இப்போ இதில் தனியா தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஜீரகத்தூள் கம்மியாக பெப்பர் தூள் ரொம்ப கம்மியாக மிளகு தூள் அப்புறம் தேவையான உப்பு அந்த கிரேவிக்கு தேவையான உப்பு இதை அதில் போட போகிறேன் ஸோ மசால் நல்லா வதங்கியாச்சு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வால்நட்ஸை வந்து பாலில் ஊற வச்சுருக்கேன்ல அதில் போட போகிறேன் இது அரைச்சா இது கிரேவி அவ்வளோதான் இப்போது அந்த காலிஃப்ளவரு அப்படியே முழுசாக இருக்குது வெந்திருக்கு அந்த தண்ணியை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் கிரேவியில் போட்டுக்கலாம் இப்போ இந்த காலிஃப்ளவர் மேலே சாஸை விட்டுட்டு கொஞ்சம் வேணா சீஸ் மேலே போட்டுக்கலாம் இல்லைனா பட்டர் போட்டு பேக் பண்ணுறது அவனை ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இப்போது இதில் வந்து காலிஃப்ளவர் மேலே கிரேவி ஊற்றினோம் இல்லையா அதில் கொஞ்சோண்டு பட்டர் மட்டும் மேலே போட்டிருக்கேன் சீஸ் போடலை பிகாஸ் ஆல்ரெடி வால்நட் எல்லாம் இருக்குது இன்னும் ஹெவி ஆக்க வேண்டாம்னு இப்போ வந்து பேக் பண்ணிடலாம் கொஞ்சம் நேரம் ஒரு 12 minutes ஒரு 350 to 12 minutes பண்ணால் கரெக்டாக இருக்கும் இப்போ காலிஃப்ளவர் வந்து அப்படியே ஃபுல் காலிஃப்ளவராக இருக்குது இதை கட் பண்ணி போட்டுக்கலாம் கிரேவியோட அப்புறம் இதில் என்னென்னா அது அந்த ஜூஸியாக குக்காய் அப்படி இருக்கும் அதோடய டேஸ்ட்டே தனி இப்போ மேலே சீஸ் போட்டோன்னா ப்ரௌன் லேயர் ஃபார்ம் ஆகும் பேக் பண்ணும்போது நம்ம சீஸ் போடாததுனால அந்த ப்ரௌன் லேயர் உங்களுக்கு தெரியறதில்ல ஆனால் அந்த ஃபாயிலுக்குள்ளே அது அழகாக ஜூஸியாக குக் ஆகிருக்கு எனக்கு சமையல் பண்ணும்போது நிறைய பாத்திரம் எல்லாம் வந்து டர்ட்டி ஆக்கினா பிடிக்காது ஸோ அதனால மேக்ஸிமம் குக்கர்லேயே பண்ணிவிடுவேன்
குக்கர்லேயே தாளித்து அதுலேயே பிகாஸ் கிண்ணவா ரொம்ப நேரம் ஆகாது இல்லையா வேகிறதுக்கு. ஸோ அதனால் டக்குன்னு ஒரு ஒரு விசில் ரெண்டு விசில் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அதுலேயே பண்ண போகிறேன். பட்டர் போட்டிருக்கேன். பட்டரில் வந்து இப்போ பட்டை கிராம்பு இந்த பிரியாணி இலை அதுக்கப்புறம் ஜீரகம் போடுவேன். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொடுப்பேன். அது ஃப்ளேவர் வரணுங்கிறதுனால கொஞ்சம் ஜாஸ்தி. இதில் பச்சை மிளகாய் போட போகிறதில்ல, ஏன்னா காரம் வேண்டான்னு. குழம்புல நல்ல காரம் இருக்க போகிறது. இப்போது கினுவாவை ஆக்சுவலி கரெக்டாக தண்ணி ஊற்றி ஒன்றுக்கு ரெண்டாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதை இதில் போட போகிறேன். ஸோ ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு ஸ்டீம் வர மாதிரி குக் பண்ணிடலாம். பன்னீர் நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சு மேஷ் பண்ணி அதில் கொஞ்சம் கடலைமாவு, ஒரு ஸ்பூன் கடலைமாவு, ஒரு டீஸ்பூன் தான் கடலைமாவு, கொஞ்சம் சால்ட் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு இப்படி குட்டி குட்டியாக உருட்ட போகிறேன். இந்த குட்டி குட்டியாக இந்த சைஸ்க்கு பண்ணால் நல்லாயிருக்கும். எனக்கு அவ்வளோலாம் பொறுமை இல்லை. டிஃப்ரென்ஸை கையில் கடித்த சைஸில் பண்ணுறேன். இது வந்து புலாவில் போட போகிறேன். அந்த கினுவாவில் புலாவ் பண்ணோம்ல, அதில் போட போகிறேன். நம்ம பன்னீர் பால்ஸ் பண்ணோம் இல்லையா, அது வந்து டீப் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். டீப் ஃப்ரை வேண்டான்னா ஷாலோ ஃப்ரையும் பண்ணலாம். நான் வந்து கொஞ்சத்தை டீப் ஃப்ரை பண்ணி கொஞ்சத்தை ஷாலோ ஃப்ரை பண்ணுறேன். ஸோ தட் ரொம்ப ஆயில் உள்ளே போகாமல் இருக்கும். ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகிடுச்சு. நான் இப்போ எடுத்து இந்த டிஷ்யூவில் போட போகிறேன். எல்லாம் கொஞ்சம் வடியும் இல்லைன்னா நிறைய எண்ணெய் ஆகிடும் இல்லையா, அதுக்காக. சாதம் நல்லா வந்திருக்கு, பட் குறையும் இல்லை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த வறுத்து வச்ச பால்ஸ் உள்ளே போட போகிறேன். கொஞ்சம் அடியில் இருந்த பன்னீர் கொஞ்சம் ஷாலோ ஃப்ரை பண்ணி அதை போட்டிருக்கேன். அதோட பீசஸ் நீங்கள் பார்க்கலாம். அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஆக்சுவலி. புலாவ் இஸ் ஆல்சோ ரெடி. சாப்பிட்றதுக்கு ஓகே. அப்பெல்லாம் பொறிச்சதுன்னா இல்லை ஏதாவது சிப்ஸ் வேணும்னா ரெடி. தட்ஸ் இட். வெரி குட். வாட்ஸ் யுவர் ஒபீனியன்? அப்சல்யூட்லி அவுட்ஸ்டாண்டிங். சோ மெனி டிஃப்ரெண்ட் டெக்ஸ்டர்ஸ். த சாஸ் இஸ் லைக் ரியலி க்ரீமி. த காலிஃப்ளவர் இஸ் ரிச் இன் ஜூஸஸ். த quinoa is really grainy and this is like crisp and airy. So many textures. Super ah idu. Edhu pidichathu, rice ah gravy ah? Rendum super ah. Thank you. Bye bye. See you guys.